வணக்கம். இந்த வீடியோவில் டென்சார் ஃப்ளோனா என்ன, அதோட அடிப்படையான அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நியூரல் நெட்ஒர்க்கில் எப்படி ஒரு சின்ன டேட்டா வந்து உள்ளே போய் வெளியில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஒரு சின்ன 4 ரெக்கார்டு எடுத்துகிட்டு அதை நியூரல் நெட்ஒர்க் உள்ள அமைச்சு அந்த 4 ரெக்கார்டு கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இன்னொரு பேராமீட்டர் வெயிட்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸோடு சேர்ந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுச்சு. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த இதில் மேட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஃபார்வேர்டாக ப்ராபிகேட் பண்ணுறது, பேக்வர்ட் ப்ராபிகேஷன் மூலமாக எப்படி தன்னைத்தானே இன்னும் மேம்படுத்திக்கிச்சு, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸோட பெருக்கப்படுது, அதோட வந்து பயாஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் சேர்க்குறாங்க, ஸ்கேலார் வேல்யூஸ் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் மேட்ரிக்ஸ்னு சொல்லாமல் இதெல்லாம் டென்சார்னு சொல்கிறாங்க. டென்சார் அப்படிங்கிறது வந்து கணிதத்தில் வந்து இந்த ஸ்கேலார் வெக்டார் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து டென்சார். இப்போ ரோ வெக்டார், காலம் வெக்டார் அப்படின்லாம் சொல்லுவோம். ரோ வெக்டார்ங்கிறது என்ன, பைத்தானில் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய இன்டு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ரோ வெக்டார். பைத்தானில் அதை லிஸ்ட்டுங்கிறோம். நம்பையில் வந்து அதை அரேன்னு சொல்லுவோம், 1D அரே, 1D அரே அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸில் அதை வந்து ரோ வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸில் இப்போ நியூரல் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு 1D டென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லிஸ்ட்டோட அடுத்தடுத்த ஃபார்ம்ஸ். இப்போ டென்சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணணும்னா கூட அதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் தான் காமிக்கும். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி அனுப்புவோமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை கூட அனுப்பணும். ஸோ இப்போ மொதல் ப்ரோக்ராம் நான் வந்து டென்சார்ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக ஒரு ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கான ஒரு சின்ன அமைப்பு முறை தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டென்சார்ஃப்ளோ லைப்ரரியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். TF இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இன்ட்டாக இருந்தாலும் ஃப்ளோட்டு பூலியன் வேல்யூ எதாக இருந்தாலுமே TF.constant இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸு, அதெல்லாம் TF.டாட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் டென்சார் ஃப்ளோவோட ஸ்ட்ரக்சர். ஏ அப்படிங்கிற இதில் வந்து TF.constant ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 1, 2, 3, 4 ஒரு 8 ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கேன் டென்சார்க்கு. இதை பார்த்துட்டிங்கனாலே டென்சார் ஃப்ளோ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் நியூரல் நெட்ஒர்க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாமே நான் ரன் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் GPUல ரன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் என் கம்ப்யூட்டரில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த வீடியோவோட நீளத்தை குறைக்கலாமேன்னு ஃபஸ்ட்டு ரன் பண்ணி வச்சிட்டேன். இதோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து python3 1_tensor.py. இதோட அவுட்புட் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், டென்சார் கான்ஸ்டன்ட் 0 ஷேப்பு டி டைப்பு. நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணால் கூட ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு பேர் ஒன்று, இது மூணு வந்து டென்சாரோட பண்புகள். இந்த கான்ஸ்டன்ட் நேம், ஷேப், அது என்ன டேட்டா டைப். ஷேப் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸோட இப்போ 1, 2, 4, 15, 26 அதெல்லாம் இந்த 1D, 2D, 3D, அதெல்லாம் ஷேப்பில் இருக்கும். ஷேப் எப்பவுமே எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ஆப்ரேட்டரோட கான்ஸ்டன்ட் இதோட பேரே வந்து இங்கே அதோட நேமாக எடுத்துக்கோம். கான்ஸ்டன்ட் கோலன் 0 ஷேப் வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா இது ஒரு அரே கிடையாது, சும்மா ஹலோ வேர்ல்டு மட்டும்தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ பிரிண்ட் ஏன் கொடுத்தா உடனே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிடாது. பிரிண்ட் ஏன் கொடுத்தா அது ஒரு டென்சார், அதோட அமைப்பு என்ன, அது என்ன டேட்டா டைப்பை பொருத்தி இருக்குது, இதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். இதை ஒரு இதில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு டென்சார் ஃப்ளோவில் ஒரு செஷனை உருவாக்கி அந்த செஷன் டாட் ரன்க்குள்ளே அந்த வேரியபிளை நம்ம கொடுக்கணும், ஏங்கிறத கொடுக்குறோம். ஸோ s=TF.session, அதுக்குள்ளே s.run(a)ன்னு கொடுத்துட்டு அதை நீங்கள் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஷன் ஓப்பன் பண்ணலாம். எய்தர் இது இல்லட்டா இந்த கோடு. நான் சும்மா ரெண்டு முறையில் ஓப்பன் பண்ணலாங்கிறதுக்காக ரெண்டையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த முறையில் பண்ணிங்கன்னா s.close செஷனை க்ளோஸ் பண்ண வேண்டி வரும். பட் வித் TF.session as s இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இதெல்லாம் டென்சார்க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பிரிண்ட் ஏன் கொடுத்தீங்கன்னா அது டென்சார் மட்டும்தான் பண்ணும். ஸோ இப்போ ரன் s.run ஏன் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி வந்திருக்கு, அது என்னென்னா கூடா டிரைவர். இது வந்து நீங்கள் GPUவில் போயிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும். இது என் சிஸ்டமில் பண்ணுறதால இந்த எரர் வருது. GPUக்கு நீங்கள் கூகுள் கொலாப்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா GPU ஃபார்மெட்டில் உங்களுக்கு ரன் ஆகும். பைடார்ச்னு இன்னொரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் GPUவில் போய் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டென்சார் ஃப்ளோ பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. மறுபடியும் இந்த அடுத்த வார்னிங் என்னென்னா TF.session இஸ் டெப்ரிஷியேட்டட். TF.session இஸ் டெப்ரிகேட்டட், ப்ளீஸ் யூஸ் TF.compat v1 session. இது வந்து டென்சார் ஃப்ளோவோட பழைய வெர்ஷனில் நான் இந்த கோடை எழுதியிருக்கேன். ஸோ இங்கே TF.session பதிலாக இங்கே கொடுத்துருக்கதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். TF.compat.v1.session போட்டிங்கன்னா இந்த வார்னிங்கும் போயிடும் உங்களுக்கு.
ஸோ அடுத்து மறுபடியும் ஹலோ வேர்ல்டை ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ரெண்டு முறையில் ஒரு செஷன் ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் ரெண்டு தரம் அந்த ஹலோ வேர்ல்டை ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் டென்சாரில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராமே இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னென்ன கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஸ்ட்ரிங்குக்கான கான்ஸ்டன்ட். ஸோ வேறு என்னென்னலாம் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸோ ப்ரிண்ட் டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட் ஹலோ வேர்ல்ட், இதே மாதிரி நான் அதுக்குள்ளே நிறைய வேல்யூஸ்லாம் மாற்றி மொத்தம் எத்தனை வகையான கான்ஸ்டன்ட் இருக்குங்கிறத அடுத்த ப்ரோக்ராமாக எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் டூ அண்டர் ஸ்கோர் கான்ஸ்டன்ட் டாட் பிஒய். ஸோ ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஹலோ வேர்ல்ட், அதுக்கு ஷேப் எதுவுமே இல்லை. அடுத்து ஒரே ஆப்ரேட்டரை நேம் கொடுக்காம திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே அண்டர் ஸ்கோர் போட்டு வேறு வேறு நேமில் எடுத்துக்கும். இது வந்து டென்சாரோட ஒரு பண்பு, நேம் ப்ராப்பர்ட்டி தான் ஃபஸ்ட்டு வருது. கான்ஸ்டன்ட் அண்டர் ஸ்கோர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி அதுவே வந்து அண்டர் ஸ்கோர் போட்டு வேறு வேறு பேர் வச்சுக்கும். ஒரு ஒரு டென்ஸாக இருக்கும். ஷேப் வந்து இதெல்லாமே இது ஃபஸ்ட்டு நாலுமே வந்து எம்டி தான். ஃபஸ்ட்டு நாலில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே இன்ட் இருக்குது, மறுபடியும் இன்ட் தான் இருக்குது, ஆனால் டிஎஃப் டாட் இன்ட் 16 இருக்குது. பை டிஃபால்ட்டு ஒரு இன்டீஜர் வந்து இன்ட் 32 டைப்பில் தான் உருவாக்கும் ஒரு இன்டீஜர்ஸ். உங்களுக்கு இன்ட் 16 டைப்பில் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணும் டிஎஃப் டாட் இன்ட் 16. அடுத்து வந்து ஃப்ளோட் வேல்யூ, ஃப்ளோட்டும் பை டிஃபால்ட்டு ஃப்ளோட் 32. இது என்ன லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுங்கிறது தான் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம கணக்கு போடும்போது என்ன சொல்லுவோம், ரோ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ கான்ஸ்டன்ட் டென்சாரில் இப்போ டென்சார் ஃப்ளோங்கிறதே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃப்ளோன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி நியூரல் நெட்வொர்க் உள்ளே போகுது, அந்த வெயிட்ஸோடு எப்படி கலக்குது, அது எப்படி ப்ரெடிக்ஷனுக்கான மேட்ரிக்ஸ் உருவாக்குது, மறுபடியும் அந்த பேராமீட்டர் மேட்ரிக்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக நியூரல் நெட்வொர்க்குள்ளே பூந்து வெளியில் வர்றதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸோட ஃப்ளோ. அதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் டென்சார் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முதல் அடிப்படையான மேட்ரிக்ஸ் இது தான், 1D மேட்ரிக்ஸ், 1D அரே. ஒரே ஃபஸ்ட்டு நாள் என்ன ஸ்ட்ரிங்கு இன்ட்டு 2 இன்ட்டு ஃப்ளோட்டு 3 காலம்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒன் ரோ லிஸ்ட்டுன்னா இருக்கும். அந்த ஷேப் 3 இருந்துச்சுன்னா அது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 3 காலம்ல வேல்யூஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 1, 2, 3 மூணு காலம்ஸில் வேல்யூஸ் இருக்குது. அடுத்து வந்து 2D அரே, இது வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், 1D அரேன்னு சொல்லலாம், ரோ வெக்டர் இந்த மாதிரியும் சொல்லலாம். அடுத்து வந்து 2D அரே, ஒரு பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே 2 சின்ன லிஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் 3 இருந்துச்சுன்னா 3 காலம்ஸ்னு அர்த்தம். அப்புறம் அதே இடம் அந்த காலம்ஸ் வந்து பின்னாடி போயிடும். 2 ரோஸ் கமா 3 காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1, 2, 3 ஒரு ரோ, 4, 5, 6 ஒரு ரோ. ஸோ இப்போ 2 ரோஸ் இருக்குது, அந்த ஒரு ஒரு ரோலையுமே 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ 2 அடைப்புக்குறி வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் 2 அடைப்புக்குறி, தொடக்கத்தில் 2 அடைப்புக்குறி வந்துச்சுன்னா அது வந்து 2D அரே. அதோட ஷேப் ப்ராப்பர்ட்டி மட்டும் இங்கே அப்டேட் பண்ணும். எதுவுமே இல்லைனா அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூஸ். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சே நீங்கள் அந்த 1D அரேவா 2D அரேவா, 1D மேட்ரிக்ஸா 2D மேட்ரிக்ஸா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2, 3 இப்போ இதுவும் பார்த்தாச்சு, 2 ரோஸ், அந்த 2 ரோ ஒவ்வொரு ரோலையும் 3 காலம்ஸ் இருக்குது. இது வந்து 3D அரே. இது என்ன, 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் கொண்ட எத்தனை 2D மேட்ரிக்ஸ் இருக்குது, 1, 2, 3 2D மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் முதல்ல 3ங்கிறது மொத்தம் 3 2D மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த 2D மேட்ரிக்ஸில் 2 ரோ 3 காலம் இருக்குது அப்படிங்கிறத இந்த 2 வேல்யூ குறிக்கும். ஸோ இதுதான் ஷேப்புக்குள்ளே இருக்கிறத வச்சு அது எத்தனை டைமென்ஷனல் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு டென்சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன, வெறும் 3 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குன்னு அர்த்தம், 3க்குள்ளே 3 காலம்ஸ் இருக்குது. அந்த 3 காலம்ஸ் என்னவாக இருக்குது, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். இது ஒரு பூலியன் டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்டு, அதுதான் டேட்டா டைப் வந்து பூலியன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கொண்ட மேட்ரிக்ஸ், பூஜ்ஜிய அணி, மூளை விட்ட அணி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு அணிக்கு ஏற்ற மாதிரி இங்கே டென்சார் ஃப்ளோவில் ஒரு பேர் இருக்குது. ஸோ டிஎஃப் டாட் ஜீரோஸ்னால் வெறும் 0 மட்டும் கொண்ட 10 காலம், அதான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஜீரோஸ் மட்டும் 10 லைனாக இருக்கும், அதுதான் வந்து இது குறிக்குது. ஒன்ஸுங்கிறது 10 ரோ 10 காலம் கொண்ட ஒரு 2D மேட்ரிக்ஸு, அதை வந்து அடுத்தது ஒன்ஸ்னால் அது ஃபுல்லாக 1, 1, 1 அந்த மாதிரி இருக்கும், அந்த ஒரு டென்சார் உருவாக்கப்படுது. ஸோ இப்போ ஒரு டென்சாரில் சாதாரண ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் பண்ணுறது எப்படி, அந்த டென்சாரை ப்ரிண்ட் பண்ணுறது ப்ரிண்ட் பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு செஷன் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்குது, நமக்கு தேவையான டைப் எப்படி மாற்றுறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு, கேஷ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தது, தேர்ட் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பர்ட்டி, இதை ரன் பண்ணுறது தான் இந்த இதை ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தருது, 3 அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டி ஸ்டாப். இது ஃபஸ்ட்டு என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், ஏ டாட் நேம், எப்பவுமே ஃபஸ்ட்டு வருது நேம். டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட் 1 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை ஏ கசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதோட நேம் என்ன, கான்ஸ்டன்ட் ஆஃப் 0. மறுபடியும் பி, அதோட நேம் என்ன, அண்டர் ஸ்கோர் 1.
அதாவது பேரே கொடுக்காம ரெண்டு கான்ஸ்டன்ட் உருவாக்கணும்னா அதுவே பேரை எடுத்துக்கிதுங்கிறதுக்காக இந்த ரெண்டு உதாரணம் போட்டிருக்கேன். மூணாவது சி டாட் நேம். நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணும்போதே வெளிப்படையாக பேர் என்ன வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேர் அது எடுத்துக்கும், வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும். இதே மாதிரி வேல்யூ வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வேல்யூ அண்டர் ஸ்கோர் ஒன்னு எடுத்துக்கும். ஸோ ஒரு நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை விளக்கிறதுக்காக இந்த மூணு உதாரணம். அடுத்து ஷேப். ஷேப் பற்றி இப்போ தான் விளக்கமாக பார்த்தோம். ஸோ இது ஏ டாட் கெட் ஷேப்னா இது என்ன ப்ரிண்ட் பண்ணும், எம்டி, எதுவுமே இல்லை, இது ஒரு அணியே கிடையாது. ஸோ எம்டியாக ப்ரிண்ட் பண்ணுது, ஸோ எம்டி லிஸ்ட்டு. அடுத்து வந்து டூ டி மேட்ரிக்ஸ். டூ டி மேட்ரிக்ஸ்னா மூணு ரோவில் ரெண்டு காலம் வேல்யூ இருக்குது, 3,2 அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. இ டாட் கெட் ஷேப்பு. இப்போ டி டாட் ஷேப் ஆஃப் ஜீரோ அப்படின் போது டி டாட் ஷேப் ஆஃப் ஜீரோ என்னென்ன, 3,2. ஷேப் ஆஃப் ஜீரோங்கிறது 3-ஐ குறிக்கும், ஷேப் ஆஃப் 1-ங்கிறது 2-ஐ குறிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டியோட மூணு ரோஸ் இருக்கிற ஒன்ஸ் கொண்ட மேட்ரிக்ஸை உருவாக்கும் போது அப்போ ஒரு மூணு காலமில் ஒன்று போடும், அதுதான் வந்து இ. ஸோ வெறும் மூணு காலம்ஸ் மட்டும்தான், அது லிஸ்ட்டுக்குள்ளே மூணு ஒன்று இருக்கும், அதுதான் இந்த ஷேப் குறிக்குது. இப்போ சி டாட் டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட்டு நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை பார்த்து விளக்கியாச்சு, ஷேப்புங்கிற ப்ராப்பர்ட்டிக்கும் விளக்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் எடுத்துக்கிட்டோம். இப்போ டேட்டா டைப்பு. டேட்டா டைப் என்ன, ஒரு ஃப்ளோட், ஃப்ளோட் வகை கான்ஸ்டன்ட் கொண்ட ஒரு டென்சாரை உருவாக்குறோம், அதோட டேட்டா டைப்பும் ப்ரிண்ட் பண்ணும்போது அது ஃப்ளோட் அப்படின்னு தான் ப்ரிண்ட் பண்ணுது. அதை வந்து நீங்கள் இன்ட்டாக மாற்றணும் அப்படின்னா கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் பயன்படுத்தலாம். டிஎஃப் டாட் கேஸ்ட் எந்த இந்த சி டென்சாரை வந்து இன்ட்டு 32 மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு அதோட டேட்டா டைப் ஒழுங்காக மாற்றிருக்காங்கிறதுக்காக சும்மா இங்கே ஒரு டேட்டா டாட் டேட்டா டைப் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், அது இன்ட்டு 32 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ். டென்சார் பார்த்தாச்சு, என்னென்ன வகை கான்ஸ்டன்ட்ஸு, மூணு ப்ராப்பர்ட்டி, நேமு, ஷேப் அண்ட் டேட்டா டைப். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் இப்போ சாதாரணமாக எப்படி பைத்தானில் வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம், இதுக்கு வந்து அணிகளை கூட்டுறதுக்கான ஸ்கொயர் ரூட்டு, ஆடு, மல்டிப்ளை இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இதில் வந்து ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பி வந்து 2D அரே, சி வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏனால் இது வந்து 11 வெளிப்படுத்தும், இங்கே 11 வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வார்னிங் வந்து டிஎஃப் டாட் கம்பேர் டாட் வி1 டாட் செஷன் யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும், டிஎஃப் டாட் செஷனுக்கு போயிடலாம், ஏன்னா அந்த வெர்ஷன் ப்ராப்ளம். அடுத்தது வந்து நீங்கள் ஜிபியூவில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா அடுத்த எரரும் போயிடும். ஸோ இதுதான் ஒரிஜினல் அவுட்புட்டு, ஸ்கொயர் ரூட் எடுத்து 11 அப்படிங்கிறது வெளிப்படுத்தியிருக்கு. அடுத்து R2, டிஎஃப் டாட் ஆர், பி கமா சி, இதை ரெண்டு அணியும் கூட்டி 7, 1, 8, 8, 2, 10. ஸோ 8, 10 இந்த மாதிரி ரெண்டு அணியும் கூட்டி வெளிப்படுத்தியிருக்கு. அடுத்து வந்து 1, 7, 8, 16, 7, 16 இந்த ரெண்டு அணியும் பெருக்கி வெளிப்படுத்தியிருக்கு. ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இந்த ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். அப்புறம் வேரியபிள். ஸோ டென்சார்ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் வேரியபிள், பிளேஸ் ஹோல்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் மட்டும் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேரியபிள் அப்படின்போது இங்கே வேரியபிளுக்கான பேர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் அந்த வேரியபிளில் 1D டைமென்ஷன் வரப்போதா, 2D டைமென்ஷன் வரப்போதா, அந்த ஷேப் கொடுக்கணும் நம்ம. ஸோ அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஏங்கிறதுல 3x3 கொண்ட ஒரு 2D அரே தான் வந்து ஏங்கிற வேரியபிளுக்கு வரப்போகுது. பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு, ஸோ இப்போ ஏ வந்து போட்டாச்சா, பிங்கிற வேரியபிளுக்கு 3x3 வந்து எதுவாக வேணால் இருக்கலாம், என்ன வேல்யூஸ் வேணால் வரலாம், ஒரு ரேண்டமாக எடுத்து அது எடுத்துக்கும். பின் போது கரெக்டாக நீங்கள் 3,3, 4,4 அப்படிங்கிற வேல்யூ தான் வரணும்னா அதை இனிஷியலைஸ் பண்ணி விட்ருவோம், இனிஷியலைஸ் ஆஃப் டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட். இது என்ன வகையான டூ டி அரையில் என்ன வேல்யூஸ் இருக்கணுங்கிறத டிஎஃப் டாட் கான்ஸ்டன்ட் மூலமாக பிக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் எடுத்தோடனே ப்ரிண்ட் எஸ் டாட், எப்பவுமே வந்து ஒரு இந்த கான்ஸ்டன்ட் இதெல்லாம் எப்படி ப்ரிண்ட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு செஷனை உருவாக்கி இந்த ஸ்ட்ரிங்கு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு செஷனை உருவாக்கி அதை ரன் பண்ணால் ப்ரிண்ட் ஆகிடும். ஆனால் வேரியபிள் அந்த மாதிரி ஆகாது, ஒரு செஷனை உருவாக்கி அந்த வேரியபிளை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் ஆகாது. ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஃபங்க்ஷன் சொல்லணும், குளோபல் வேரியபிள் இனிஷியலைசர் இந்த மாதிரி எஸ் டாட் ரன், இதை ரன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வேரியபிள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ அது சும்மா இங்கே ஒரு எரர் வருங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி ஒரு ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்து முன்னாடி போறோம். அணி உருவாக்கிருச்சு.
அடுத்து எஸ்டாட்ரன் பின்னும் போது இங்கே வந்து ஷேப் கொடுக்கல, ஆனால் என்ன அணி உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக கான்ஸ்டன்ட் ஆப்ரேட்டர் மூலம் கான்ஸ்டன்ட் இது மூலமாக கொடுத்துட்டோம் நம்ம பிங்கிறது. ஸோ இப்போ ரன் எஸ்டாட்ரன் பின்னு போடும்போது 3,3, 4,4 ரேண்டமாக கொடுக்காம எந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் கொடுத்த வேல்யூஸ்க்கு அணியை உருவாக்கி வச்சிருச்சு. இது வந்து 2, 4, 8 சும்மா ஒரு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ் டாட் ரன் இது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 எஸ் டாட் ரன் ஆர் ஆறுங்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ணுது, இந்த ரெண்டு ஒரு வேரியபிள் 1 constant 2 இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி அதை எக்ஸுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும், 4, 2, 2 ஸோ அந்த 2 எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறாங்க, அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 2 இந்த மாதிரி 10 சுழற்சி பண்ணுறாங்க, 10 இந்த ஆர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 இருக்கும்போது மறுபடியும் 2, 2, 4 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ 4 மறுபடியும் இது 1, 2 தான், ஈர்னாங்க 8. ஸோ மறுபடியும் அந்த 2, 16, 2, 32 இந்த மாதிரி 10 வந்து 1024 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டா அதுக்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம், வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வச்சு இது பார்த்தாச்சு. இப்போ வேரியபிள் நீங்கள் பார்த்துட்டீங்க, பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது என்னென்னா வேரியபிளில் ஒரு டிஃபைன் பண்ணும்போது அது என்ன ஷேப்புன்னு அதை நீங்கள் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும், என்ன ஷேப்பில் அந்த வேரியபிள் இருக்கணும் அப்படின்னா அந்த வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ நார்மலாக நியூரல் நெட்ஒர்க் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள போதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் மூலமாக நம்ம பிரிக்கும்போது ஒரு 30-40 அந்த மாதிரி ரேண்டமாக பிரிச்சுக்கும், பிரிச்சுட்டு அது வழியாக எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்டு உள்ள போகணும்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ சம்திங் வரப்போகுது, அதோட ஷேப்பும் தெரியாது, அதோட எதுவுமே தெரியாதுன்னு போது ஜஸ்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிடுறதுக்கு பிளேஸ் ஹோல்டர்ஸ். பொதுவாக வந்து வெயிட்ஸ் அந்த மாதிரி அணிகளை குறிக்க வேரியபிள் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நியூரல் நெட்ஒர்க் உள்ள ஃபீச்சர்ஸ் வழியாக நிறைய சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் உள்ளே போகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பிளேஸ் ஹோல்டரை பயன்படுத்திப்பாங்க. ஒரு பிளேஸ் ஹோல்டர் எப்படி உருவாக்கணும், அதுக்கான ஒரு பேர் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் என்ன வகை டேட்டா வரப்போகுது அதை வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ், ஒய், இசட் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் எக்ஸ்னால் என்ன பண்ணுது, ஒரு பிளேஸ் ஹோல்டர் போடும்போது சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர் பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னா வேரியபிள்ஸ் இது முடிஞ்சது. ஸோ பைத்தான் 6 பிளேஸ் ஹோல்டர் பிஓஐ இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணலாம். ஒரு பிளேஸ் ஹோல்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டென்சார் நேம் வருது, டேட்டா டைப்புங்க வருது. பொதுவாக ஒரு டென்சாரை பிரிண்ட் பண்ணும்போது அதில் ஷேப்புங்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஷேப் வந்து ஸ்ட்ரிங் ஷேப்பே இல்லை, 1D 2D இந்த மாதிரி மேட்ரிக்ஸே நம்ம கொடுக்குறனா கூட ஷேப் எம்டியாக காமிக்கும். ஆனால் ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கும்போது அந்த ஷேப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வெளியில் வராது. ஏன்னா இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர், அதுக்கு வந்து எந்த ஒரு நிலையான அமைப்பும் கிடையாது, அதுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே டேட்டா வந்துக்கலாங்கிறதுனால ஒரு பிளேஸ் ஹோல்டர் இப்படி டென்சார் வந்து நேம் டேட்டா டைப் மட்டும் பிரிண்ட் பண்ணுச்சுனா அது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ ஒரு பிளேஸ் ஹோல்டருக்கு எப்படி நீங்கள் வேல்யூஸ் அனுப்பணும், எஸ் டாட் ரன் ஒய், ஒய்ங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர், அந்த ஒய்யோட மதிப்பெண்ணா எக்ஸ் இன்ட்டு இசட், இசட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் அதுக்கு நீங்கள் மதிப்பு அனுப்ப தேவையில்லை, பட் எக்ஸுக்கு நீங்கள் மதிப்பு அனுப்பணும் ஏன்னா எக்ஸுங்கிறது பிளேஸ் ஹோல்டர். அதுக்கு வந்து ஃபீட் டிக்ட் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக நீங்கள் மதிப்பு அனுப்பலாம். அந்த ஃபீட் டிக்ட்டுங்கிற கீவேர்டு கூட தேவையில்லை, எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த டிக்ஷனரி மட்டும் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். எக்ஸுக்கு 200 வேல்யூ அனுப்பு. ஸோ ஒரு ஃபீட் டிக் மூலமாகவும் அனுப்பலாம், சும்மா ஸ்ட்ரைட்டாக அனுப்பலாங்கிறதுக்காக 2 வேல்யூஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 100 அனுப்பிச்சிருக்கேன், ஸோ 200, 200 பிரிண்ட் பண்ணோம். அடுத்து ஃபீட் டிக்ட்டுங்கிற கீவேர்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வெறும் எக்ஸுக்கோட வேல்யூஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் டிக்ஷனரி ஃபார்மெட்டில். ஸோ இப்போ 200 அனுப்பும்போது 2×200 400 இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து என்ன ஷேப்பாக வேணா இருக்கலாம் நான் சொன்னேன்ல, இப்போ 100, 200 ஒரு 1D அரே, ஒரு 1D அரே தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய காலம்ஸ் இருக்கிற ஷேப்பே கொஞ்சம் அதிகமான ஷேப் கொண்ட np.random(1, 10) 1 rows 100, 10 காலம்ஸ் இருக்கிற ஒரு 2D அரே அனுப்புதான் அவங்க. 1 rows and 10 காலம்ஸ் 2D அரே அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 rows and 10 காலம்ஸில் ரேண்டமாக வேல்யூஸ் வச்சு அதை எக்ஸு காமிச்சு அந்த எக்ஸோட இந்த கான்ஸ்டன்ட்டை பெருக்கி வந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், கண்டிப்பாக வேரியபிள்னால் இந்த மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கும் வந்து ஷேப்பை மாற்றிட்டு இருக்க முடியாது, பட் பிளேஸ் ஹோல்டர்னால் நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஷேப் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த ஒய் கூட பிரிண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் அனுப்பிச்சிட்டேன், அது இன்னொரு டென்சார்ஃப்ளோ பவர் ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ளே அனுப்புகிறேன், அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 300 பவர் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 300 ஸ்கொயர்டு. ஸோ அதுதான் வந்து 100,000, 10,000, 90,000 அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு.
சரி, இப்போ பிளேஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இவ்வளோதான் பேசிக்ஸ். டென்சார் போர்டு, டென்சார் போர்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். டென்சார் போர்டுனா இப்போ நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, மேட்ரிக்ஸ் எதுவும் நடக்குது நமக்கு, ஒரு கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். திடீர்னு ஒரு அது ஒரு கிராஃபாக போட்டு பார்க்கணும், என்ன நடந்துட்டுருக்கு, இத்தனை டென்சார் உள்ளே வருது, ஏதோ பெருக்குது, ஏதோ கூட்டுது, திடீர்னு ஒரு வேல்யூஸ் வெளியில் வருது. இது வந்து அழகாக ஒரு படமாக வரைஞ்சி காட்டுறதுக்கு தான் டென்சார் போர்டு. அந்த படத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு வேரியபிள் இந்த இதை இந்த வேரியபிளோட நேம் வந்து எக்ஸ். இதெல்லாம் அந்த படத்தில் வரும் உங்களுக்கு. ஸோ படத்தில் டென்சாரோட நேம் தான், நேம் ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் அந்த கிராஃப் வரையப்படும். ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள், ஒரு கான்ஸ்டன்ட்டு, இது ஒன்றுமே இல்லை. சின்னதாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம்ல, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி, அந்த வேல்யூஸ் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதை வந்து டென்சார் போர்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் இதை நீங்கள் ரன் மட்டும் ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள். 7-போர்டு, ஸோ இந்த பைத்தான் 7 டென்சார் போர்டு, இந்த வார்னிங் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் வேல்யூ என்ன, 66 அப்படின்னு வருது. சிக்ஸ்டி சிக்ஸ்ன்னு எப்படி வருது, எக்ஸ் ஒய் இப்போ இருக்கிறாங்க, 6 30 ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஸ்கொயர்டு 5 25 50 55 ப்ளஸ் ஒய் ஒன் 6 61 ப்ளஸ் சி 66, இதை பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. அதுதான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு 66 அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ண உடனே டென்சார் போர்டு -- லாக் டைரக்டரி இங்கே கொடுத்துருக்க பேர், டென்சார் போர்டு எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கோமா, அதை நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்படி நீங்கள் ரன் பண்ண உடனே கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா என்னோடய மெஷின்கிறதுனால இதெல்லாம் ஜிபியூவில் போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ண உடனே நீங்கள் எந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டுருக்கீங்களோ அங்கே ஒரு இந்த டென்சார் போர்டு எக்ஸாம்பிளுங்கிற ஃபோல்டர் வந்து உருவாக்கப்படும். ஸோ இந்த மாதிரி டென்சார் போர்டு எக்ஸாம்பிளுங்கிற ஃபோல்டர் உருவாக்கும். இதுதான் வந்து அந்த லாக் ஃபைல் மாதிரி, நீங்கள் வரைய போகிற கிராஃபிக்கான லாக் ஃபைல் இதை வச்சு தான் வரையிறீங்க. ஸோ இந்த மாதிரி இது ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 6006 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான கிராஃப் இங்கே காமிச்சிருக்காங்க. இதோ கிராஃப் வந்துருச்சு. நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏவும் பியும் பெருக்கிறது, இதை வந்து இங்கே போட்டிருப்போங்க, ஏபி மல்டிப்ளிகேஷன். அடுத்து ஏவோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், பவர் ஆஃப் எக்ஸ் ஒன்கிறது தான் ஏ, அதோட ஸ்கொயர் ப்ளஸ் அதோட ஒய்யை கூட்டுறாங்க. கூட்டி முடிச்சுட்டு இந்த மல்டிப்ளை கண்டுபிடிச்சதும் பவர் கண்டுபிடிச்சதும் மல்டிப்ளிகேஷனும் பவரும் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த வேல்யூஸோடு மறுபடியும் பியை ஆட் பண்ணுறோம். ஆமாம், அது ஒய் ஒன் தான் பி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணதோட பி இதை ஆட் பண்ணுறோங்கிறது அடுத்த ஆடு, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஃப் பார்த்தா டென்சார்களுக்குள்ளே என்ன நடக்குது, இது ரொம்ப சிம்பிள், அதனால் உங்களுக்கு அந்த கோடு பார்த்தாலே புரியும். பட் ரொம்ப பெரிய ஹை லெவலில் ஒரு ஒரு பெரிய அளவு கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு நியூரல் நெட்ஒர்க்குள்ளே போய் பல்வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சி லாஸ்ட் அவுட்புட் கொடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி டென்சார் கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் என்ன நடக்குதுங்கிற ஹை லெவல் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து டென்சார் போர்டு, இப்படி தான் பார்க்கணும். இந்த டெர்மினலில் பாருங்கள். ஆ ஓகே, டென்சார் போர்டு இந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். ஸோ கண்ட்ரோல் சி போட்டு அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து சிங்கிள் இன்புட் நியூரான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சின்ன 4 ரோஸ் அண்ட் 2 ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸை
இன்புட் நியூரான்ஸ்குள்ளே போட்டு அதோட ப்ரெடிக்ஷன் பண்ணது எப்படின்னு பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடி வீடியோவில் செஞ்சு காமிச்சேன். அதோட டென்சார்ஃப்ளோ இம்ப்ளிமெண்டேஷன் கூட காமிச்சேன். இப்போ அதை விட இன்னும் சிம்பிளாக ஒரே ஒரு ஃபீச்சர், ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரே ஒரு ரெக்கார்ட். அதை வந்து இப்போ ஜஸ்ட் இந்த கிராஃப்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டயக்ராமு இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததே கொஞ்சம் பெருசு. இந்த இந்த ஃப்ளோ தான் வந்து போன வீடியோ, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். நாலு ரெண்டு எனது நாலு ரெக்கார்ட் சாம்பிள் ரெக்கார்டு இருக்கும், ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சருக்குள்ளே போகுதுங்கிறது. இது அதை விட சிம்பிள், சிங்கிள் இன்புட் நியூரான், ஒரே ஒரு ஃபீச்சர் தான் போதும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிறது இன்புட் வேல்யூ, ஒய்யுங்கிறது எக்ஸ்பெக்டட் ப்ரெடிக்ஷன், வெயிட்டுங்கிறது நம்மளோட பேராமீட்டர். ஸோ ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுறோம், இன்புட்டும் அவுட்புட்டும் பெருக்கி வர்றது தான் வெயிட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கோடு விளக்க தேவையில்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் காஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து சும்மா சிம்பிளாக அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நூறு சுற்றுகளில் அது ஒரு நூறு சுற்றுகளில் கிரேடியன் டெசன் மூலமாக மினிமம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. ப்ளஸ் அந்த நம்ம இன்புட் சிங்கிள் இன்புட் நியூராங்கிற பேரில் அந்த கிராஃபை வந்து சேவ் பண்ண போகிறோம். அந்த கிராஃப்கான லாக் டைரக்டரிஸ்லாம் இந்த சிங்கிள் இன்புட் நியூராங்கிற பேரில் சேவ் ஆக போகுது. அந்த கிராஃபில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம், என்னென்ன வேல்யூஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இன்புட்டு, பேராமீட்டரு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட், அந்த காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபார் லுக்குள்ளே போயிட்டு போயிட்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி, அதோட ஓபி டாட் நேம்னா அதோட பேர் ப்ளஸ் அதோட வேல்யூ, அதோட பேர் அதோட வேல்யூ, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சம்மரி டாட் ரைட்டர் இந்த மாதிரி நூறு முறை போயிட்டு அந்த கிராஃப் வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன். சிங்கிள் இன்புட் நியூரான் ஸோ ஃபினிஷ்ட். இந்த மாதிரி ரன் பண்ணி முடித்தோடனே அதோட இதில் லாக் டைரக்டரிஸ் பார்க்கலாம். சிங்கிள் இன்புட் நியூரான்குள்ளுக்குள்ளே நம்ம கிராஃப்கான லாக் டைரக்டரி உருவாயிடுச்சு. இப்போ நம்ம கிராஃபை போய் பார்க்கலாம். கிராஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டென்சார் போர்டு அந்த இதை ஆன் பண்ணி விட்டுருணும். சிங்கிள் இன்புட் நியூரான் ஓகே. ஸோ இன்னும் அது ஸ்டார்ட்டே ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். ஓகே இது வந்து ஸ்கேலார் வேல்யூஸ், மல்டிப்ளிகேஷன், பவர் வேரியபிள். நம்ம கிராஃப் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம அங்கே பண்ணுற ஆப்ரேஷன்ஸ், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கான ஒரு கிராஃப். நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து நோட்ஸ். ப்ளஸ் நம்ம உருவாக்கிய டென்சார் அதெல்லாம் தான் வந்து எட்ஜஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டென்சாருக்கு நம்ம டென்சார் அதுக்குள்ளே எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற கிராஃப் தான் இந்த கிராஃப். ஸோ இப்போ வந்து டென்சார் ஃப்ளோ பற்றி பார்த்தாச்சு. டென்சார் ஃப்ளோவோட பேசிக் கோடு ஸோ டென்சார் ஃப்ளோவோட பேசிக் கோட்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சு இந்த டென்சார் ஃப்ளோ, அதாவது மேட்ரிக்ஸ் ஃப்ளோ எப்படி வந்து மேட்ரிக்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம இனிமேல் வர்றதில் ஷாலோ நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன ஹிடன் லேயர் வச்சு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை குறைக்கிறது, அதை பற்றி டீப் நியூரல் நெட்ஒர்க் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடிப்படையான டென்சார் ஃப்ளோவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி.